வணக்கம் பிள்ளைகளே, இன்னை நான் பார்க்க போகிறது நட்போசணையாக்கம். நட்போசணையாக்கம் எவ்வாறு ஏற்படுது, நட்போசணையாக்கத்தால் என்னென்ன பாதிப்புகள்னு சொல்லி பார்க்க போகிறோம். நட்போசணையாக்கத்தை ஏற்படுத்துகிறதே நாங்கள் தான் எப்படின்னு பாருங்கள். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு நீரை ஆறுகளில் குளங்களில் கலக்கிறோம். விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய கிருமி நாசினிகள் பசலைகள் வந்து விவசாய ரசாயன பதார்த்தங்களாக நீர்நிலைகளோடு கலக்கப்படுது. சேதன கழிவுகள், இறந்த அங்கிகள், உடல்கள், அந்த கால்நடைகள் வெளியேற்றக்கூடிய எச்சங்கள், வீட்டில் உருவாகிற சமையல் கழிவுகள், வீட்டில் உருவாகக்கூடிய இலைச்சருகுகள், அந்த குப்பைகள், இவை ஆறுகள் குளங்களோட கலக்கப்படுது. நாங்கள் தூக்கி வீசுகிற முதல்ல அப்புறம் துப்புரவாகிகள் கலந்த நீர், ஒரு வாகன சுத்திகரிப்பு நிலையத்தில் வாகனங்களை கழுவி அதில் இருந்து வார நீர், அதில் நிறைய துப்புரவாகிகள் செறிந்து போய் காணப்படும். அப்புறம் நான் குளிக்கின்ற போது உருவான சவர்க்கார நீர், இப்படியான துப்புரவாகிகள் கலந்த நீர் ஆறுகள் குளங்களோடு கலக்கப்படுது. இவ்வாறு நீர்நிலைகளில் இந்த நான்கு வகையான கழிவு நீரும் கலக்கப்படுகின்ற போது அந்த கழிவு நீரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொஸ்பேட் அயன்களும் நைத்ரேட் அயன்களும் செறிந்து காணப்படும். பொஸ்பேட் அயன் என்பது PO4-3-, நைத்ரேட் அயன் என்பது NO3-. இந்த ரெண்டு அயன்களும் இந்த நான்கு வகையான கழிவு நீர்லையும் செறிவாக காணப்படும். அந்த கழிவு நீர் நீர்நிலைகளில் கலக்கின்ற போது இந்த ரெண்டு அயன்களாலையும் நீர்நிலைகளில் காணப்படுகின்ற அல்காக்கள் துரித வளர்ச்சியை காட்டும். இதனால் அந்த நீர்நிலையின் மேலாக மிதக்கக்கூடிய ஒரு பச்சை நிற படலம் உருவாகும். அந்த படலத்தால் ஒட்சன் வாயு நீருக்குள்ளே கரைகின்ற தன்மை குறையும். ஏன், இந்த படலத்தை தாண்டி ஒட்சன் வாயு கரைந்து உள்ளுக்குள்ளே நிறைவாக செல்ல முடியாது. அதனால் ஒட்சன் வாயுன்ற நீரில் கரைகின்ற தன்மை அளவு குறைஞ்சிடும். சூரிய ஒளி இந்த பச்சை நிற படலத்தை தாண்டி நீருக்குள்ளே போகிற அளவு குறைஞ்சிடும். அப்போ சூரிய ஒளி நீருக்குள்ளே போகிற அளவு குறைகிறபடியாலையும் ஒட்சன் வாயு உள்ள கரைகின்ற அளவு குறைவென்றபடியாலையும் இந்த நீர்வாழ் அங்கிகள் இறக்க ஆரம்பிக்கும். இந்த நீர்வாழ் அங்கிகள் இறக்கின்ற போது தாவர நீர் தாவரங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், மீன்கள் போன்றவையெல்லாம் இறக்கின்ற போது அந்த இறந்த உடல்கள் மீது காற்றின்றிய வாழ் பாக்டீரியாக்கள் தொழிற்பட்டு மூன்று வகையான வாயுக்களை வெளிவிடும். ஹைட்ரஜன் சல்பைட் H2S, அமோனியா NH3, மிதேன் வாயு CH4 போன்ற இந்த மூன்று வாயுக்களும் இறந்த உடல்களிலிருந்து இந்த காற்றின்றிய வாழ் பாக்டீரியாக்கள் தொழிற்பாட்டால் வெளியேறும். இதனால் இந்த இடம், அதாவது இந்த நீர்ச்சூழல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழலாக மாறிடும். இந்த நீர்ச்சூழலிலிருந்து, இந்த நீர்நிலைகளிலிருந்து அதிகளவான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். இதுதான் சொல்லுவோம் நட்போசணையாக்கம். நட்போசணையாக்கம் என்றால் என்னென்று எக்ஸாம்பிள் கேட்டால், தொழிற்சாலை கழிவு நீர், விவசாய ரசாயன பதார்த்தங்கள், சேதன கழிவுகள், துப்புரவாகிகள் கலந்த நீர் போன்றவற்றில் காணப்படுகின்ற பொஸ்பேட் அயன்களும் நைத்ரேட் அயன்களும் நீர்நிலைகளில் கலக்கும்போது நீர்நிலைகளில் அல்காக்கள் வளர்ச்சி அதிகரித்து நீர்நிலைகளில் மிதக்கும் பச்சை நிற படலம் தோன்றுவதால் சூரிய ஒளி நீருக்குள்ளே உட்புகும் தன்மையும் குறைந்து ஒட்சன் வாயு நீருக்குள்ளே கரையும் தன்மையும் குறைந்து அந்த அங்கிகள் இறந்து அந்த அங்கிகள் மேல் காற்றின்றிய வாழ் பாக்டீரியாக்கள் தொழிற்படுவதால் ஹைட்ரஜன் சல்பைட், அமோனியா, மெதேன் போன்ற வாயுக்கள் வெளியேறும். இதனால் அந்த நீர்ச்சூழல் துர்நாற்றம் வீசக்கூடிய சூழலாக மாறும். இந்த செயற்பாடு தான் சொல்லுவோம் நட்போசணையாக்கம். சரி, நட்போசணையாக்கத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? ஒரு நீர்ச்சூழலில், ஒரு கிணத்திலேயோ அல்லது ஒரு குளத்திலேயோ நட்போசணையாக்கம் நிகழ்கின்ற போது முதலாவது அந்த நீர்நிலைக்குள்ளுக்குள்ள சூரிய ஒளி உட்புகும் தன்மை குறைஞ்சிடும். இந்த நீர்நிலைக்குள்ள சூரிய ஒளி உட்புகும் தன்மை குறையும் உண்டு. ரெண்டாவது, இந்த நீருக்குள்ள ஒட்சன் வாயு கரைகின்ற தன்மை குறையும். மூன்றாவது, இந்த நீரை நுகர்வுக்கு உட்படுத்த முடியாது, இந்த நீரை நமது பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ நுகர்வுக்கு உகந்த அல்லாத, நுகர்வுக்கு ஏற்றதல்லாத ஒரு நீராக மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்போசணையாக்கத்தால் அந்த நீர்ச்சூழல் அழகு கெடும், அந்த நீர்ச்சூழலுக்கு அருகில் போக தோணாது, ஏன் அவ்வளோ துர்நாற்றம் வீசும். அப்போ அந்த நீர்ச்சூழல் அழகு கெட்டு போயிடும். இந்த நீர்வாழ் அங்கிகள் இறந்து போகிறதால உயிர் பல்வகமை பாதிப்படையும். அந்த நீர்ச்சூழல் இருக்கக்கூடிய அவ்வளோ நீர்வாழ் உயிரினங்களும் இறந்து போயிடும். அதனால் உயிர் பல்வகமை பாதிப்படையும். இப்படி பல பாதிப்புகளை சொல்லலாம். இந்த நான்கு வகை கழிவு நீரையும் நீர்நிலைகளோட கலப்பதை தவிர்த்தாலே
நட்போசணையாக்கம் நிகழாது. ஆகவே இவ்வாறான கழிவு நீரை ஆறு குளங்களோட கலப்பதை தவிர்த்து கொண்டாலே நட்போசணையாக்கம் தவிர்க்கப்படும்.